ஓம் சாந்தி. மற்றும் ஒரு கேள்வி பதில் பகுதி. நாம் கடந்த பதிவில் பார்த்துட்டு இருந்தோம் ஒரு எதிர்பார்ப்பு. பாபா கிட்ட நாம் வந்திருக்கோம், முயற்சி செய்துக்கிட்டு இருக்கோம், அதனுடைய பலன்கள் வருங்காலத்திற்கானது, நிகழ்காலத்துக்கானது. எதிர்பார்ப்புகள் தேவையில்லை, வேண்டாம், உங்கள் கடமையை முயற்சி மட்டுமே செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு. சில நேரங்களில் பாபாவையும் சொல்கிறாரு, நீங்கள் நேரடியாக இப்போது பரமாத்மா இறைவன்கிட்டேயே வியாபாரம் செய்ய வந்திருக்கீங்க, கொடுக்கல் வாங்கல் காரியம் நடக்குது, எல்லைக்கு அப்பாற்பட்ட வியாபாரம் இது, இது ரொம்ப கவனத்தோட நிறைய லாபத்தை அடைங்க அப்படின்னு சொல்கிறார். முழுமையாக கொடுத்து முழுமையாக வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதிர்பார்ப்பு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு பாபா ஏன் சொல்லணும்? எந்த ஒரு காரியம் செய்தாலும் ஒரு காரணத்துக்காகத்தானே அந்த காரியம் செய்கிறோம். இதனுடைய பலன் இப்படி கிடைக்கணும் அந்த உத்தேசத்தோடு தானே அந்த காரியமே நாம் செய்கிறோம். லௌகீகத்தில் கூட பக்தியிலும் அப்படி தான். கடவுள்கிட்ட இது வேணும் அது வேணுன்ற கோரிக்கையோட பக்தி இருக்குது. இறைவனிடம் பொருள் கேட்டு பக்தி இருக்குது, அருள் கேட்டும் பக்தி இருக்குது. உன்னை ஒரு முறை தரிசனம் பண்ணணும் இறைவா அப்படின்ற பக்தி எல்லாம் கூட உத்தமமான பக்தர்கள்கிட்ட இருக்குது. இதெல்லாம் வரலாறு சொல்கிற விஷயம். ஆனால் இப்போது அந்த ஒரு நொடிக்கான காட்சி அல்லது உலகியல் பாக்கியத்துக்கான முயற்சி, அது எதுவுமே சங்கம் யுகத்துக்கானது கிடையாது. அதாவது நிகழ்காலத்துக்கான தேவைகள், அதற்கான பிரார்த்தனைகள், அப்படி எதுவுமே நேரடியாக பகவான் நமக்கு கிடைக்கும்போது அது இருக்காதுன்னு பாபா சொல்கிறார். மூன்று காலத்திற்குமான காரியங்களை பாபா இப்போ செய்துக்கிட்டு இருக்கார். கடந்த காலத்தினுடைய பதிவுகளை நீக்கிறதுக்கும், நிகழ்காலத்தினுடைய பாக்கியங்களை அனுபவிப்பதற்கும், வருங்காலத்தினுடைய வாழ்க்கை யோகக்ஷேமம்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை அதை அடையிறதுக்கும் பாபா இங்கே ஒவ்வொரு குழந்தைக்கும் உதவி செய்கிறார். பல சம்பந்தியாக வந்து தன்னுடைய பங்கு செய்கிறார், துணையாக இருக்கிறார், வழிகாட்டுறார். அப்போது இதில் எதிர்பார்ப்பு குழந்தைகளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது எதுக்குன்னா, அங்கே வந்து எந்த ஒரு குழந்தையுமே, பிறந்த குழந்தை தாய் தந்தைக்கிட்ட அந்த குழந்தையாக வந்து பிறக்கு. பொதுவாக ஒரு ஜென்மம் நாம் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் தந்தை தாய் நம்ம கூப்பிடுறதில்லை. அவங்களுடைய தாயினுடைய கர்ப்பத்தில் ஒரு பிண்டம் தயாராகுது, அவ்வளோதான் விஷயம். பெற்றோர் அப்படின்னு சொல்கிற விஷயம், என்னுடைய தாய் தந்தைன்னு நாம் நினைக்கிற விஷயம், உலகியலான விஷயம், அது சத்யுகத்திலிருந்து கலியுக இறுதி வரைக்குமானது. சத்ய திரேதா யுகத்தில் தூய்மையாகவும், துவாபர கலியுகத்தில் விகாரமாகவும் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பேரண்ட் அப்படின்னு, பெற்றோர் அப்படின்னு நம்ம யாரும் சொல்கிறோம், அவங்க வந்து அந்த உடல் அப்படின்ற கூடு, அதுக்காக மட்டுமே பெற்றோர். அவங்க தாய் தந்தையினுடைய ஒரு சிருஷ்டி அப்படின்னு சொல்லணும்னா அது உடல் மட்டும்தான். தாயினுடைய கருவறையில் அந்த பிண்டம் அல்லது உடல் சின்ன சிறியதாக தயாராகுது, அவ்வளோதான். அதுக்கு மட்டுமே பெற்றோர் அவங்க. ஆனால் எங்கிருந்தோ ஒரு ஆத்மா தன்னுடைய பாட்டு, தன்னுடைய லாப நஷ்டம் அதை அனுபவிக்கிறதுக்காக
ஏதோ ஒரு வீட்டை தேடி வருது. தன் பாட்டுக்கு தகுந்த இடம், பெற்றோர், உடல் சூழ்நிலை, அந்த அதனுடைய கணக்குக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்குது உடல்களை, ஆத்மாக்கள். இந்த வெளியிருந்து வரக்கூடிய ஆத்மாவுக்கான பெற்றோர் இங்கே யாருமே கிடையாது. அதை யாரும் சிருஷ்டிக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஏன்னா ஆத்மா அனாதி அவிநாசி. உடலை மட்டுமே தயார்படுத்தி வச்சிருக்கு இந்த தாயினுடைய கர்ப்பம். அப்போ வெளியிருந்து வர ஆத்மாவுக்கும் இந்த பெற்றோர் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. தானாகவே ஒரு ஆத்மா தன் முந்தைய பிறவியை தேடி அதற்கான உடலை தேர்ந்தெடுத்து தன்னுடைய விருப்பப்படி அல்லாமல் அதனுடைய கர்ம பலன் ஆதாரத்தில் ஈர்க்கப்பட்டு அந்த கர்ப்பத்துக்குள்ளே பிரவேசம் ஆகிறார். அதனால் இவங்களா உருவாக்குறது கிடையாது. இவங்களா ஒரு ஆத்மாவை வர வச்சு உனக்காக ஒரு உடல் கொடுத்துருக்குறேன், உன்னை பெற்றேன் அப்படிலாம் எதுவும் சொல்ல முடியாது. அவங்க உருவாக்குறது வெறும் உடல் மட்டும்தான், அந்த பிண்டத்தை மட்டும்தான். அதுக்கு மட்டும்தான் அந்த இரண்டு உடல்கள் பொறுப்பு. அப்போ தானா வருது ஆத்மா. இங்க வந்து தாய் தந்தை வந்து அவங்களுக்காக எவ்வளவோ செய்றாங்க, படிக்க வைக்கிறாங்க, பால் கொடுக்குறாங்க, தூங்க வைக்கிறாங்க, அவங்கள வளர்த்து ஆளாக்குறாங்க, எவ்வளவோ திறமைகளை சொல்லி கொடுக்குறாங்க, நல்ல சாப்பாடு துணி கொடுத்து. இந்த குழந்தை, இந்த கருவில் இருந்த பிண்டம் பெரிய மனிதனாக வளர்ந்து ஒரு சமுதாயத்தில் நிலை நிறுத்துறாங்க. அது ஏழையாக இருந்தாலும் பணக்காரர்களாக இருந்தாலும் ஒரே விஷயம்தான். அப்போ தன்கிட்ட வந்து சேர் தானாக வந்து சேர்ந்த ஆத்மாவுக்கு தன்கிட்ட இருக்கிற பொருளை அவங்க கொடுக்குறாங்க. ஆஸ்தி அப்படின்ற ரூபத்தில், வாரிசு அப்படின்ற எண்ணத்தில் கொடுக்குறாங்க. இது வந்து தற்காலிக உறவு. ஒரு ஜென்மம், ஒரு தாய் தந்தை, ஒரு குடும்பம், இது தற்காலிகம். ஒரு 100 வருடங்களுக்கு உட்பட்டது. அழியாத ஒரு ஆத்மாவுக்கு ஒரு 100 வருட காலத்துக்கான நடிப்பு சில ஆத்மாக்களோட ஏற்படுறதுனால இருக்கக்கூடிய பின்னணி இதுதான். அதனால குறைந்த காலம், தற்காலிகமான வாழ்க்கை. அப்போ தற்காலிகமான ஆஸ்தியை தான் தற்காலிக பெற்றோர் ஒரு ஆத்மாவினுடைய வாழ்க்கைக்காக, உடல் ரீதியான தேவைகளுக்காக கொடுத்துட்டு போக முடியும். ஒருவேளை ஒரு நாட்டையே ராஜ்யத்தையே அவங்க வந்து கொடுத்துட்டு போனாலும் அதை அனுபவிக்க முடியாது. ஆத்மா 1000 வருஷங்கள் அது அனுபவிக்க முடியாது. அந்த குறிப்பிட்ட காலம் வரையில் அனுபவிச்சு அங்கேயே அதை வச்சுட்டு அதை விட்டுட்டு அது விலகி தூரம் போயிட்டே தான் ஆகணும். அதுலேயே எவ்வளோ எதிர்பார்ப்புகள் இருக்கு வாழ்க்கையில். இந்த பெற்றோர்களுக்கு, குழந்தைகள்கிட்ட எதிர்பார்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கணும், இருந்துக்கிட்டே இருக்கும். என் குழந்தை இப்படித்தான் பேசணும், இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் நினைக்கணும், இப்படித்தான் வாழணும். அவர்களுடைய விருப்பப்படி எதிர்பார்ப்புகள் குழந்தைகள்கிட்ட, அதே போல குழந்தைகளுக்கும் பெற்றோர்கள்கிட்ட நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். எனக்கு இதை கொடுக்கணும், அதை கொடுக்கணும், இதை செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு பரஸ்பரம் இருக்கும். என்ன, இரண்டு பக்கமும் வாழ்க்கையை ஒருத்தரோட ஒருத்தர் இணைந்து அந்த வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்காக தான் சேர்ந்துருக்காங்க. அங்கே எதிர்பார்ப்புகள் இருக்கும். உன்னை நான் படிக்க வச்சு ஆளாக்குனேன், எனக்கு நீ செய்யணும் அந்த எதிர்பார். நான் உங்களுக்கு பிள்ளையாக பிறந்தேன், எனக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க அந்த எதிர்பார்ப்பு. படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும் அந்த எதிர்பார்ப்பு. எல்லா எல்லா கட்டத்திலுமே இரண்டு பக்கங்களிலும் எதிர்பார்ப்பு இருக்கும். ஏதோ ஒரு கணக்கு வழக்குக்காக தான் ரெண்டு தரப்பும் ஒன்றா சேர்ந்துருக்கு. இவங்க கணக்கு அவங்க மூலமாக, அவங்க கணக்கு இவங்க மூலமாக,
வளர்த்துக்கிறதோ இல்லை முடிச்சுக்கிறதோ ஏதோ ஒன்று தான் ஆத்மாக்கள் செய்கிறாங்க. அதுக்கு பிறகு எல்லாரும் தனித்தனியாக பிரிஞ்சு அவங்கவுங்க அடுத்தடுத்த தாய் தகப்பன் தற்காலிக தாய் தகப்பன்கள் எங்கே இருக்காங்களோ, யார் அந்த உடலை தயார் செய்து வச்சுருக்காங்களோ அங்கே பறந்து போய் அங்கே சேர்ந்துக்கிறாங்க. இப்படி எங்கெங்கேயோ அலைகிறாங்க, எங்கெங்கேயோ போகிறாங்க, அங்கங்கே எதிர்பார்ப்புகளோடு தான் அந்த வாழ்க்கை நடக்குது. ஆனாலும் எந்த தாய் தந்தையும் 100க்கு 100 அந்த குழந்தையாக இருக்கிற ஆத்மாவினுடைய சகல ஆசைகளையும் தீர்க்க முடியாது. அதே மாதிரி தான் குழந்தை சகல ஆசைகளையும் தீர்க்க முடியாது, எதிர்பார்ப்புகளையும் முடிக்க முடியாது. ஆனால் சங்கம் யுக விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நிரந்தரமான ஆத்மா, நிரந்தரமான பரமாத்மா, இது நிரந்தரமான உறவு, உண்மையான உறவு, அநாதியான உறவு, சாஸ்வதமான உறவு, அழிக்க முடியாத உறவு, சதா காலத்திற்குமான உறவு. ஆத்மாக்கள் அவங்கவுங்க மூல நிலை, அவரவர்களுடைய இயற்கை நிலை, அவர்களுக்கே ஆன சம்பூர்ண நிலை, சம்பன்ன நிலை, இறைவனுக்கு சமமான குணாதிசயங்கள் நிலைகள் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் தான் எல்லாருமே. ஆத்மான்னா எல்லாமே ஆத்மாக்கள் தான், பரமாத்மாவும் ஒரு ஆத்மா தான். அப்போ ஆத்மாக்கள் அப்படின்னு வரும்போது பொதுவாக எல்லா ஆத்மாவும் பரமாத்மாவையும் சேர்த்து அந்த குணாதிசயங்கள் இயற்கை தன்மைகள் ஒரே போல தான் இருக்கும். ஆனால் பரமாத்மாவை தவிர்த்து மற்ற ஆத்மாக்கள் இந்த சாக்கார உலகத்தில் வந்து நடிக்கிறாங்க, அதுவும் அவர்களுடைய தன்மையாக தான் இருக்கு. அதனால தான் அவர்களை ஜீவாத்மான்னு சொல்கிறோம். பரமாத்மான்றவர் ஜீவாத்மா கிடையாது, அதாவது பிரகிருத்தியோடு இணைந்து கலந்து ஒன்றி அதை உள்வாங்கி அல்லது அதற்கு உள்ள அடங்கி இப்படி எல்லாம் பார்த்து பண்ணக்கூடிய ஆத்மாக்களை தான் ஜீவாத்மாக்கள்னு சொல்கிறது. எல்லா நேரத்திலும் தனித்து எல்லாவற்றையுமே கடந்து போக முடியும், விலகி நிற்க முடியும், அந்த நிலையில் இருப்பவர்கள் தான் பரமாத்மா. அதனால் பரமாத்மாவுக்கு நீடித்த நிலையான ஆன்ம நிலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் மற்ற ஜீவாத்மாக்கள் அவங்கவுங்க நிலையை இழந்து அதற்கு மாறான ஒரு பலகீன ரூபத்தை உருவாக்கி வச்சுருப்பாங்க. ஜனனம் மரணம் சக்கரத்தில் புனரபி ஜனனம் புனரபி மரணம், மீண்டும் மீண்டும் பிறவி, மீண்டும் மீண்டும் இறப்பு, மீண்டும் மீண்டும் வாழ்க்கை, இந்த சக்கரத்தில் உழன்று உழன்று அவங்க இறுதி கட்டத்தில் நிர்கதியாக நிற்பாங்க. பாரங்களோட, சோகங்களோட, இயலாமைகளோட, குழப்பங்களோட, பயத்தோட இருக்கும்போது தான் எல்லாத்தையும் இழந்து இருக்கும்போது தான் பரமாத்மா தானாக ஜென்மம் கொடுக்குறார். நாம போயிட்டு பாபா கிட்ட சேர்றதில்லை. எப்படி ஒரு ஆத்மா தன்னுடைய அடுத்த பிறவிக்காக எங்கே பிண்டம் இருக்குது அங்கே தேடி போய் அந்த பிண்டத்தில் தானாக சேர்ந்துக்குதோ, அப்படி இல்லாமல் இங்கே பரமாத்மாவே இந்த ஆத்மாக்களை தன்னுடையவர்களாக அடாப்ட் பண்ணிக்கிறார், தத்து எடுக்கிறார். இந்த உலகத்தில் ஏற்கனவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஆத்மாக்களை தன்னுடையவர்களாக தானாகவே தத்தெடுக்கிற, அதுக்கு பூர்வ ஜென்ம கணக்குகள் ஆத்மாக்கள் பகவானோட ஏதோ ஒரு ரூபத்தில் மனக்கணக்கை வச்சுருப்பாங்க. அந்த இதயம் மற்றும் புத்தியில் அந்த இறைவனை பற்றிய நாட்டம் அதிகமாக இருந்திருக்கும், தேடல் அதிகமாக இருந்திருக்கும் பூர்வ ஜென்மங்களில். அப்படி தேடிக்கிட்டு தேடிக்கிட்டே திரிஞ்சு அலைஞ்சி அந்த புகலிடம் கிடைக்காம முடிவும் தெரியாமல் இங்கே வந்து நிற்பாங்க. அந்த நேரத்துலதான் பகவான் வந்து அப்படி எந்தெந்த ஆத்மாக்கள் தன்னை தேடினாங்க, தன்கிட்ட எதையோ கேட்டாங்க, அவங்கள எல்லாரையுமே இவராகவே அந்த ஆத்மாக்கள் உலகம் முழுக்க எங்கே இருந்தாலும்
அவர்களை எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அவர்களுடைய புத்தி வாசலை திறந்து அவங்க இருக்கிற இடத்துக்கே இந்த ஞான செய்தியை கொண்டு போய் அந்த புத்தியில காது மூலமா உட்கார வச்சு தன் பக்கமா கவர்ச்சி செய்து தன்னை நம்ப வைத்து தன் குழந்தைகளை மாத்துற. அதுக்கு பிறகு அவருடைய காரியம் ஆரம்பிக்குது. ஒவ்வொரு குழந்தைக்காகவும் எப்படி கர்ப்பத்திலிருந்து குழந்தைய பேரண்ட் பொறுப்பேற்றுக்கிட்டு காரியம் செய்கிறாங்களோ அதே போல தத்தெடுத்த ஒவ்வொரு குழந்தையும் பரந்தாமன்ற வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் ஒவ்வொரு குழந்தைக்குமான பொறுப்பை பரமாத்மா எடுத்துக்கிறார். அதுவரையிலும் அவர் கைவிடுறதும் இல்லை, விலகி நிற்கிறதும் இல்லை. ஆனால் கையை கெட்டியாக பிடிச்சி ஆகணும், விலகாமல் இருந்தே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தை எந்த ஆத்மாவுக்குமே அவர் சொல்கிறது கிடையாது. ஆனால் இருக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துகிறார். கூடவே இருக்கணும், விலகாமல் இருக்கணும், பிரியாமல் இருக்கணும், துணையாகவே இருக்கணும் இறுதி வரைக்கும்ன்ற அவசியத்தை வலியுறுத்துகிறார். ஆனால் அதிகாரம் பண்ணுறது கிடையாது, சாபம் கொடுக்கறது கிடையாது, சுதந்திரத்தை கொடுக்குறார். இங்க வந்து அன்லிமிட்டடா இருக்கு பரமாத்மா கிட்ட எல்லா விதமான கஜானாக்களும், குழந்தைகளும் எல்லாருக்குமே இலவசமான உரிமை இருக்கு. நானே உங்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறதுனால உங்களுக்கு முழு அத்தாரிட்டி ரைட்ஸ் கொடுக்குறேன் நான்ன்ற, எவ்வளவு வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. இறைவனுடைய அந்த பொக்கிஷங்களை உங்களுடையதான், நீங்கள் எவ்வளோ வேணாலும் உங்கள் சேமிப்பில் சேர்த்துக்கோங்கன்ற அந்த சுதந்திரத்தை கொடுக்குறார். இந்த சுதந்திரத்தை தான் கொடுக்குறார் பாபா. என்னுடைய அடிமையாக இருன்ற அந்த கட்டாயத்தை கொடுக்காம சுதந்திரமாக உன் முயற்சி நீ பண்ணணும்னா பண்ணு அப்படின்ற மாதிரி சுதந்திரம் கொடுத்துருக்க. ஆனால் தன்னுடைய ஈஸ்வரிய நிலை என்ன இருக்குது அதை குழந்தைகளை எடுத்துக்கலாம் அந்த சுதந்திரம் கொடுத்துருக்கார் முழுமையாக எல்லா குழந்தைக்கும். இங்கே நம்ம எதிர்பார்ப்பு என்ன இருக்குது? இப்போ நான் ஒரு காரியம் செய்கிறேன்னா அதுக்கு தற்காலிக பேரண்ட்ஸோ அல்லது தற்காலிக ஒரு தொடர்பில் வர்ற மனிதர்களோ அங்கே நாம் ஒன்று கொடுக்குறோன்னா அவங்க நமக்கு ஒன்று கொடுப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்கும். கொடுக்காமையும் போகலாம். சிலர் சிலர் குழந்தைகளுக்கு பிறவி கொடுப்பாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க பேரண்ட்ஸ். காட்டில் விளைந்த மரமாக ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னுடைய வாழ்க்கையை அவங்களே கொண்டு போகிறாங்க. சின்ன வயசில் கஷ்டப்பட்டு அவங்களே தங்களை சிதுக்கிக்கிறாங்க. சிலர் வந்து ரொம்ப கேர் எடுத்து பண்ணுவாங்க. அது அவங்கவுங்களுடைய பர்சனல் கணக்கு. அது பேரண்ட்டோ மற்றவர்களோ காரணம் கிடையாது, குழந்தை அப்படின்றவங்களும் காரணம் கிடையாது. ஆனால் இங்கே பாபா முழு பொறுப்பு ஏற்றுக்கிறார். என்ன அவராகவே செலக்ட் பண்ணியிருக்கார். ஆனால் அதுக்கும் காரணம் நாம கேட்டுக்கிட்டது தான் பூர்வ ஜென்மங்களில். அப்போ அவராக தானே ஜென்மம் கொடுக்குறாரு, எல்லாருக்கும் கொடுக்கலாமே அந்த கேள்விக்கு இடம் கிடையாது. யாருக்கு ஏற்கனவே தேவைகள் கனவுகள் இருந்ததோ அவர்களுக்கு கொடுக்குறார். அவருக்கு எந்த பாரபட்சமும் கிடையாது. அப்போ வந்து பாபா ஒரு கண்டிஷன் சொல்கிறார், நீ 1 ரூபாய்க்கு வேலை செய், உனக்கு 10 மடங்கு கோடி ரூபாய் உன் கணக்கில் சேர்க்குறேன்றார். நம்ம செய்கிற காரியம் 1 ரூபாய்க்கான உழைப்பு. இப்போ நான் ஒரு காரியம் செய்கிறேன்னா அதுக்கு எவ்வளோ கூலி தர முடியும்? 1 ரூபாய் கொடுக்க முடியும். அவ்வளோதான் நான் உழைக்க முடியும். ஏன்னா அவ்வளோதான் எனர்ஜி இருக்கிறதே எனக்கு. 1 பைசா அவ்வளோதான் நான் காரியமே செய்ய முடியும். ஆத்மா என்னுடைய முழு சக்தி இழந்திருக்கிறேன், நான் நிறைய உழைக்க முடியாது. என்னுடைய சின்ன உழைப்பை தர முடியும், கொஞ்சம் முயற்சிக்க முடியும். அப்போ அதுக்கு 1 ரூபாய் சம்பளம் அவ்வளோதான் கொடுக்க முடியும் அப்படின்னா பாபா சொல்கிறார், 1 பதுமும் உன்னுடைய கணக்கில் நான் எழுதுகிறேன்ற. நீ ஒவ்வொரு நொடியும் பண்ணு, ஒவ்வொரு நொடியுமே 1 பதுமும் உன் கணக்கில் சேர்க்குறேன். நீ வார்த்தையால் செய்கிறியா அதற்கான பதுமம், கர்மாவால் செய்கிறியா அதற்கான பதுமம். பதுமம்னா அது அன்லிமிட்டட், அது பாபாவுக்கு தான் தெரியும் அந்த கணக்கு. மனுஷங்க டிக்ஷனரியில் அதுக்கான
நம்பர் சொல்ல முடியாது. நமக்கு தெரிஞ்ச நம்பர்லாம் வேறு, 1000 கோடி அந்த மாதிரி. ஆனால் பாபாவனுடைய வார்த்தை பத்மம், பத்மாபதம், பாக்கியம் அப்படின்றார். இப்போ 1 செகண்ட் நான் முயற்சி செய்தாலே எனக்கான பாக்கியம் உடனுக்குடனே உன் கணக்கில் அக்கௌண்ட்டில் வந்துடுதுன்றார். இப்போ நாம் ஒருத்தருக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறோன்னா சென்ட் பண்ணுற செகண்ட்லேயே அவங்களுக்கு ரீச் ஆகுது, தடங்கள் இல்லைன்னா. இங்கே நம்ம சென்ட் அனுப்புகிறோம், அங்கே ரிசீவ் ஆகும். அது மாதிரி காரியம் செய்த உடனே அவங்க பலன் அவங்க கணக்கில் போய் சேர்ந்துருதுன்றாங்க. பாருங்க, ஒருவேளை நாம் எதிர்பார்ப்பு நமக்கு இருந்த நமக்கே சான்ஸ் ஏன் பாபா வேண்டான்னு சொல்கிறாரு, நீ எதிர்பார்க்காதேன்னு ஏன் சொல்கிறாரு? எதிர்பார்க்குற இடத்துல அவர் இல்லை. இப்போ நமக்கு நம்பிக்கை இல்லாத இடத்துல தான் அந்த எதிர்பார்ப்புகள் இருக்கும். செய்வாங்களோ இல்லையோ, கிடைக்குமோ கிடைக்காதோ, ஆகணுமே வரணுமே, அந்த மாதிரியான நேரங்களில் தான் எதிர்பார்ப்புகளே இருக்கும். ஒரு யதார்த்தமான கிளாரிட்டி இல்லாத இடங்களில் எதிர்பார்ப்புகள் இருக்கும் நமக்கு. நான் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன், நான் இதில் செலக்ட் ஆகணும் அந்த எதிர்பார்ப்பு, நான் எக்ஸாமில் பாஸ் ஆகணுன்ற எதிர்பார்ப்பு, வீட்டுக்கு வந்த மருமகள் இந்த குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணுமேன்ற எதிர்பார்ப்பு, பிள்ளைங்க படிக்க வச்சோம் நம்மளை உட்கார வச்சு காப்பாற்றுவோன்ற எதிர்பார்ப்பு, ஒரு செடி நடறோம் அது நல்லா வளர்ந்து பலன் கொடுக்கணுமேன்ற எதிர்பார்ப்பு, நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறேன் பஸ்ஸு நான் போகிற நேரத்துக்கு கிடைக்கணுன்றது எதிர்பார்ப்பு, ஏறுனா சீட் இருக்கணுன்றது எதிர்பார்ப்பு, நம்ம கரெக்ட் டைமுக்கு அங்கே போய் ஸ்பாட்டில் நிறுத்தணுமேன்ற எதிர்பார்ப்பு. ஒவ்வொரு செகண்டுமே எதிர்பார்ப்புன்றது மனித வாழ்க்கையோட பின்னி பிணைந்திருக்குது. அது நடக்குமா இல்லையான்ற அந்த முடிவு தெரியாது நமக்கு, அங்கே தான் எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று, அதற்கான தேவை நிறைய இருக்குது அவங்களுக்கு, அதனால் அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. தேவைன்னு யாருக்கு இருக்கும்? யார்கிட்ட எது இல்லையோ அதற்கான எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்கும். இங்கே சங்கம் யுகத்தில் பாபா என்ன செய்கிறார்னா, நாளைக்கான வருமானம், நாளைக்கான ஊதியம் அப்படி சில முரளிகளில் சொல்வார். உதாரணத்துக்கு, இன்னைக்கு படிக்கிறாங்க குழந்தைங்க, படிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஆரம்ப கல்வியிலிருந்து அந்த டிகிரி வரையிலும் சும்மா படிச்சுக்கிட்டே இருக்காங்க, படிச்சுக்கிட்டே இருக்காங்க, படிச்சுக்கிட்டே இருக்காங்க. எல்கேஜியிலேருந்து தொடர்ந்து 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்புன்னு படிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு எந்த பதவியுமே கிடைக்கல, ஆனாலும் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்காங்க பல வருடங்கள். அதுக்கு பிறகுதான் ஒரு வேலை, ஒரு அதிகாரம், ஒரு பொறுப்பு, சம்பளம், அந்த படிப்பை முடித்த பிறகு கிடைக்கும். அதே மாதிரி தான் பாபாவும் சொல்கிறார், நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த படிப்பு கடைசி வரலையும் தொடரும், இப்போ படித்து முடித்த பிறகு அதற்கான அங்கீகாரம் உங்களுக்கும் கிடைக்கும். இங்கே நீங்கள் இவ்வளோ உழைக்கிறீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்கிறது எதை அப்படின்னா, ஸ்தூலமானது. நம்ம பகவானையே நேரடியாக நினைக்கிறோன்னு எவ்வளோ புண்ணிய காரியம். அப்போ அந்த புண்ணிய காரியம் வந்து எனக்கு ஒரு வேலையில் இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதோ, இல்லை எனக்கு ஆரோக்கியம் சரியாகி போகிறதோ, இல்லை எனக்கு எல்லாமே சாங்ஷன் ஆகி போகிறதோ, இந்த புண்ணியத்தை வச்சு இதெல்லாம் கிடைக்குமான்னு இதெல்லாம் கிடைக்காது. உனக்கு எல்லாமே வரப்போகிற புது உலகத்தில் எல்லாமே கிடைக்கும். நீ இங்கே படிக்கிற, அங்கே போய் பாக்கியத்தை அடைய போகிறேன்ற. ஆனால் சாதாரணமாக உலகியல் குழந்தைங்க இங்கேயே படிக்கிறாங்க, இங்கேயே பதவி அடைகிறாங்க, இங்கேயே சம்பாதிக்கிறார், இந்த பிறவிக்கே ஆகுது. ஆனால் நீங்கள் சம்பாதனையை அனுபவிக்கிற காலம் புது உலகத்தில் அப்படிங்கிறார். அங்கே நிறைய பேருக்கு கேள்வி வருது, நான் வருங்காலத்தில் என்ன ஆவேன், ராஜா ஆவேனோ அல்லது வேறு என்ன ஆவேன். அந்த கேள்வி எல்லாருக்குமே பொதுவாக சில நேரங்களில் வந்து போகும். பாபா ஏன் இப்படி வச்சுட்டாரு, இங்கே தானே உழைக்கிறோம், அது நாளைக்குன்னு சொல்கிறாரே, நாளை யார் கண்டது, அது ஒரு பிரமையாக கூட இருக்கலாம் இல்லையா.
இங்கே பாருங்கள், இங்கேயே படிக்கிறாங்க, இங்கேயே வேலைக்கு போனாங்க. சின்ன ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே பார்த்தோம், படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ பாருங்கள், வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இங்கேயே பிரத்யட்சமாக எல்லாத்தையுமே பார்க்குறோம். அதான் பாபா அடுத்த பிறவின்னு சொல்லிட்டாரே, அடுத்த யுகம் அடுத்த கல்பம்னு சொல்கிறாரே. அந்த மாதிரி சில கேள்விகள் வரும். இப்போ வந்து ஒரு வேலைக்கு போகாத அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு டிரைவர் இருக்கார், அவருக்கு மாத சம்பளம், அவருக்கு மாதத்துக்கு ஒரு 20,000 அப்படின்னு ஒரு சம்பளம் இருக்குதுன்னு வச்சு, அவர் மாதம் மாதம் முழுக்க அவர் வந்து அந்த எஜமானனோடவே பயணத்தில் இருக்கணும், கார் ஓட்டிக்கிட்டே இருக்கணும். அந்த முதல் தேதி வரும்போது சம்பளம் கொடுப்பார். அப்போது இந்த மாதம் முழுக்க உழைச்சா அடுத்த மாதத்தில் தான் சம்பளம் கொடுக்குறார் முதலாளி. ஜூன் மாதம் போது முழுக்க உழைச்சதுக்கு ஜூலையில் தான் அவர் வந்து சம்பளமே கொடுக்குறார். இப்போ அதை ஏற்றுக்குறோம் இல்லையா நம்ம? ஆனால் இன்னொரு விஷயமும் இருக்கும். இந்த பேட்டா அப்படின்னு கொடுப்பாங்க அன்னன்னைக்கு, சம்பளம் வேறு. அந்த பேட்டா டிப்ஸ் அப்படின்லாம் இருக்கும், அதெல்லாம் அன்னன்னைக்கே கிடைக்கும். ஒரு 50 ரூபாயோ 100 ரூபாயோ அன்னன்னைக்கே கிடைக்கும் அவங்களுக்கு, அது பேட்டான்னு சொல்லுவாங்க. அப்போது தற்காலிகத்திலும் ஒரு சின்ன அமௌண்ட்டு கிடைக்குது, வருங்காலத்தில் முழு அமௌண்ட்டு பேசின தொகை மொத்தமாக கிடைக்குது. இதுதான் இங்கே வந்து சம்பளம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். ஆனால் சங்கம யுக விஷயம் எப்படி அப்படின்னு சொன்னால், இப்போ சம்பளம்னு இருக்கு இல்லையா, நாளைய புது உலகத்தில் கிடைக்கும் நமக்கு. இங்கே உழைக்கிற உழைப்பினுடைய ஊதியம் வரப்போகிற புது உலகத்தில் அப்படின்னு பாபா சொன்னாலும், அங்கே என்ன கிடைக்கும் எனக்கு அப்படின்னு சொன்னால், 13 மடங்கு கிடைக்கும். இங்கே நான் எதை செய்கிறேனோ அதனுடைய 13 அங்கே நான் வாழப்போகிறேன். இந்த ஞான ரத்தினங்களை நிரப்பிக்கிட்டேன்னா அங்கே ஸ்தூல ரத்தினங்கள் என் கணக்கில் அளவில்லாமல் இருக்கும். இங்கே நான் சரியான யோகியாக இருந்தேன்னா அங்கே என்னுடைய வீடு, அதனுடைய சுற்றுப்புறம், இயற்கை, அதெல்லாம் ரொம்ப ஒரு தூய்மையானதாக, வளமானதாக, என்னுடைய உடல் மனம் எல்லாம் ஆரோக்கியமானதாக அங்கே கிடைக்கும். இது யோகத்தினுடைய பலன். இப்படி ஒரு ஒரு முயற்சிக்குமான பலன், பல மடங்குக்கான பலன் வருங்காலத்திற்கானது அப்படின்னு பாபா சொல்கிறார். அது ஜீவாத்மாவுக்கு என்ன நம்ம செயலில் வரும், பேசுகிறோம், சேவையில் ஈடுபட்டிருக்கோன்னா அதெல்லாம் வெளிப்புறமாக இருக்குது. அப்போ வெளிப்புறமாக செய்விக்கிற ஆத்மா செய்யக்கூடிய உடல், இரண்டும் இணைந்து செய்கிற சேவை அல்லது முயற்சி, இதுக்கெல்லாமே ஜீவாத்மா ரூபத்தில் தான் பலன் கிடைக்கும். ஜீவாத்மா ரூபத்தில் உழைக்கிற பலன் ஜீவாத்மா ரூபத்தில் தான் சொர்க்கத்துக்களை கிடைக்கும். இந்த நரகத்தினுடைய சுகத்தை பாபா கொடுக்க மாட்டேன். நம்ம நரகத்தில் இருக்கிறோம், ஆனால் அதனுடைய உழைப்பின் பலனை சொர்க்கத்தில் கொடுக்குற, ஆனால் ஆத்மாவுக்கு இங்கே கொடுக்குற. ஜீவாத்மான்னு ஒரு ரோல் இருக்கு எனக்கு, ஆத்மான்னு இன்னொரு ரோல் இருக்கு எனக்கு. பகவானோட ஆன்மாவாக பயணிக்கிறேன் இல்லையா, மனம் புத்தியால் இயங்குறேன் இல்லையா, உள்ளுக்குள்ளே அவரோட அன்பும் அவருடைய நினைவும் அவரோட தொடர்பும் அவருடைய வழியில் நான் பயணிக்கிறதும் உள்ளுக்குள்ளே, அப்போ அதற்கான பலன் இங்கேயே கிடைக்குது. இரண்டு ரூபமான பாக்கியம் நமக்கு. ஆனால் இங்கே கிடைக்கிறது பேட்டான்னு சொன்னால், நாளைக்கு கிடைக்கிறது சம்பளம்னு சொன்னால், அந்த சம்பளத்தை, 13 கிடைக்கிற அந்த சம்பளத்தை ஒரு 1000களை நம்ம மதிப்பு வச்சுக்கலாம். 1000களை இங்கே கிடைக்கிறது கோடிகள். இங்கேயே இப்போவே உடனுக்குடன் பாபா சொல்கிறார், உடனடி பலன் குஷின்றார், உடனடி பலன் சுகம்ன்றார், உடனடி பலன் திருப்தின்றார், உடனடி பலன் ஒரு முழுமையான அனுபவம், எல்லாத்தையுமே முழுமையான, அதாவது அதிகாரத்தோடு கூடிய சம்பன்னத்தின் அனுபவம் இங்கே உடனுக்குடன். நபிகள் கூட சொன்னார் இல்லையா, முகமது நபிகள் கூட சொல்வார், ஒரு தொழிலாளி வேர்வை சிந்துறான்னா, உழைக்கிறான்னா
அவனுடைய வேர்வை காயறதுக்கு முன்னாடியே அவனுக்கு அந்த சம்பளம் பட்டுவாடா செய்யப்படணும் அப்படின்ற ரூல்ஸ் எல்லாம் இருந்தது இஸ்லாம் மார்க்கத்தில். அந்த வேர்வை காயறதுக்கு முன்னாடி அவன் கையில் அதற்கான சம்பளம் போய் சேரணும் அப்படின்னு. இங்கே பாபா என்ன சொல்கிறாரு, நீ சங்கல்பத்தை ஆரம்பிக்கும் போதே உனக்கு பாக்கியத்தை கொடுப்பேன், சங்கல்பம் முடிச்ச பிறகு இல்லை. அதாவது வேலை செய்து அந்த வியர்வை காயறதுக்கு முன்னாடி கொடுக்கறதுன்றது ஒன்று, வேலையை ஆரம்பிக்கும் போதே உன்னுடைய பணம் உனக்கு பட்டுவாடை செய்யப்படுதுன்றார் பாபா, உனக்கான சம்பளம். அப்போது சங்கம யுகத்தினுடைய அனுபவங்களை நம்ம நிறைய முயற்சி செய்யாமல் அனுபவம் பண்ணாமல் இருக்கிறோம், வருங்காலத்தில் கிடைக்கிற பாக்கியங்களை தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். சங்கம யுகத்தின் பாக்கியம் என்ன? நாளைக்கு கிடைக்கிறது தேவதா பாக்கியம், இன்னைக்கு கிடைக்கிறது ஈஸ்வரிய பாக்கியம். அதாவது நாளைக்கு கிடைக்கிற சம்பளம் 1000னா இன்னைக்கு கிடைக்கிற பேட்டா தான் கோடிக்கணக்காக இருக்கு. இது உடனடி பலன், உடனடியாக கிடைக்கிறது, உடனே உடனே கிடைக்கிறது, ஈஸ்வரிய அனுபவம் இங்கே கிடைக்கிறது. இப்போ நான் எதிர்பார்ப்புன்னு ஒன்று எதுக்கு தேவைப்படுது? ஒன்றுக்கு பல மடங்கு தானாகவே என் கணக்கில் பதிவாக்கப்படுது, அனுபவத்திற்கு இங்கேயும் இங்கேயும் உடனடியாக கிடைக்குது, நாளைக்கும் அங்கே கிடைக்க போகுது, அது துவாபரம் முடியவர்லேயும் வரப்போகுது, கலியுகத்திலும் தொடரும். அந்த அளவுக்கு இங்கே நம்மளுடைய முயற்சியின் நீட்டிப்பு எவ்வளோ இருக்கோ அங்கே பாக்கியங்களின் நீட்டிப்பு கல்பம் முழுமையாக கூட அங்கே தொடர்ந்து வரலாம், அது வருங்கால பலன். ஆனால் சங்கம யுகத்தினுடைய பலனை விவரிக்கவே முடியாது, வர்ணிக்கவே முடியாது. இது தேவதா வாழ்க்கையை விட மிக உயர்ந்த பாக்கியத்தின் நேரம் இது என்று அர்ப்பா. இங்கே எனக்கு எவ்வளோ அதிகாரங்கள், எனக்கு எவ்வளோ பதவிகள், எனக்கு எவ்வளோ உயர்ந்த நிலை, என்னுடைய வாழ்க்கையே வைரத்துக்கு சமம்ன்றார் பாபா இந்த நேரத்தில். நாளைய சத்தியமும் தங்கத்திற்கு சமம், தங்கத்தை விட வைரம் உயர்ந்தது இல்லையா. என்னுடைய புத்தி இரும்பு யுகத்தை சேர்ந்தது, கலியுகத்தின் புத்தி நம்மகிட்ட இருக்கிறது, அந்த கலியுக புத்தி கணக்கு போடுது. இப்போ நாம் இதை செய்கிறோம், நமக்கு அதுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்குது, அந்த எதிர்பார்த்து தான் செய்கிறோம். ஒரு ஓட்டி பண்ணுறோம், ஓவர் டைம் பண்ணுறோன்னா அது கொஞ்சம் சம்பளம் கொஞ்சம் அதிகமாக வரும்ன்ற எதிர்பார்ப்பில் தான் அது அதிகமான காரியம் செய்கிறாங்க. ஆனால் இங்கே எதிர்பார்ப்பு உனக்கு தேவையே இல்லைன்றார். காரணம் என்ன? இதுதான் காரணம். இதை தாண்டி இன்னொரு காரணமும் இருக்குது, அதுதான் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. இப்போ ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு போகிறோம், ஒரு ஷாப்பிங் போகிறோம், ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு போகிறோம், ஒரு வளர்ந்த ஒரு பெண்ணை கூப்பிட்டு போகிறோம், மனைவியை கூட்டிகிட்டு போகிறோம். உங்களுக்கு என்ன தேவையோ வாங்கிக்கோங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னா எல்லாருக்குமே சந்தோஷம் இருக்கும். என்ன வேணாலும் கேளுங்க, இன்றைக்கி உங்களுக்கு வாங்கித்தரேன் அப்படின்னு கணக்கில்லாத பணத்தை வச்சுருக்கிற ஒரு பெரிய பில்லியனர் சொல்கிறார் அப்படின்னா எவ்வளவு ஆர்வம் இருக்கும் எல்லாருக்குமே. அந்த மனைவி கேட்பாங்க, தலையிலிருந்து பாதம் வரலி எனக்கு நகைகள் வேணும், துணிமணிகள் வேணும், இந்த இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும், லிஸ்ட் போயிட்டே இருக்கும். அவங்களா கேட்டாங்க, அதை கொடுத்தா அவங்க ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. ஆனால் அந்த சின்ன குழந்தை போயிருக்கு இல்லையா, அது என்ன கேட்கும்? எனக்கு சாக்லேட் வேணும், பிஸ்கட் வேணும், பொம்மை வேணும், அவ்வளோதான் கேட்கும். அது அதுக்கு மேலே அதுக்கு யோசிக்க தெரியாது. அது கொடுத்தா அது சந்தோஷமாயிடும். இதுக்கு ஒரு கையில் பிடிச்சிக்கிற கொள்ளளவு எவ்வளோ இருக்கும்? ஒரு 10 பொம்மையை வச்சுக்குமா அது ரெண்டு கையிலையும்? அதுவே கஷ்டம்தான். பெரிய பொம்மைன்னா ஒன்று தான் வச்சுக்க முடியும். அது ஒரு 10 பொம்மை, ஒரு பல பார் சாக்லேட்ஸ் அப்படின்னா அது கை கொள்ளாது, சின்ன கை கொள்ளாது. அதுலேயே அது திருப்தி ஆகிடும். அதுக்கு எதிர்பார்ப்பு இருந்தது, எனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்களே, இந்த சாக்லேட், இந்த பொம்மையெல்லாம் எனக்கு வேணும்னு இந்த ஆர்வத்தோடு பார்க்கும் அப்பாவை. அது வாங்கி தோணும்போது பூரி படைஞ்சிடும் அந்த குழந்தை, திருப்தி ஆயிடும். ஆனால் தகப்பனார் பில்லியனர், மில்லியனர், ஆனால் அந்த குழந்தையினுடைய எதிர்பார்ப்புக்கான தேவை சில 100கள் தான். ஆனால் வளர்ந்தவங்க
என்ன செய்கிறாங்க, பல லட்சம் பில் போடுறாங்க. நெத்திச்சூடியிலிருந்து ஒரு நகங்களுக்கு தேவையானது வரலையும் தலையிலிருந்து கால் வரலையும் லிஸ்ட்டு போட்டு அடுக்குவாங்க. பெரிய அளவில் அவங்க வந்து கேட்பாங்க. அது சில பல லட்சங்கள் ஆகும். வளர்ந்தவங்களாக இருந்தாலுமே பல லட்சங்கள் வரும். 50 லட்சம் கூட வாங்கட்டுமே, 100 லட்சத்துக்கு கூட அவங்க ஷாப்பிங் பண்ணட்டுமே, ஆனால் கணவர் பில்லியனர், ஆனால் மனைவியினுடைய தேவை, ஆர்வம், உற்சாகம் எல்லாம் முழுமையாக அவங்க அனுபவம் பண்ணுவாங்க. ஆனாலும் பல லட்சங்களோட முடிஞ்சு போகுது, ஆனால் கணவர்கிட்ட இருக்கிற ஆஸ்தி அதை விட உயர்ந்தது. ஒரு பில்லியன் மில்லியன், பல பில்லியன் மில்லியன் இருக்கு அவர்கிட்டன்னா அவ்வளோத்துக்குமா அவங்க பட்ஜெட் போடுவாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் அவருடைய மொத்த ஆஸ்திக்குமான அளவுக்கு இருக்காது. அவரவர்களுடைய ஆர்வங்கள் 1000களிலோ 100களிலோ 50களிலோ 10 ரூபாயிலோ கூட அடங்கும். ஒரு சின்ன குழந்தையாக இருந்தால் என்ன கேட்கும், ரொம்ப சின்ன குழந்தைக்கு என்ன இருக்கும். இப்போ அந்த ஒரு சின்ன கை குழந்தைய கொண்டு போவாங்கன்னு வச்சுருக்காங்க வீட்டில்னு வைங்க, அப்போ தகப்பனார் நினைப்பார் என் மொத்த ஆஸ்திக்கும் இந்த குழந்தை வாரிசுன்னு நினைப்பார். அந்த குழந்தை கேட்க, மற்றவர்கள் உறவினர்கள்னு வச்சுப்போம், ஆனால் தன் குழந்தை சின்ன குழந்தையாக இருக்குன்னா அந்த குழந்தை எதையும் கேட்காது. அதிகபட்சம் கேட்குற குழந்தையாக இருந்தால் ஒரு பலூனோட நிறுத்திக்கும், இல்லை ஒரு பார் சாக்லேட்டோடு நிறுத்திக்கும். அதுதான் அதனுடைய தேவை, எதிர்பார்ப்பு. ஆனால் பாபா என்ன சொல்கிறார், நமக்கு வந்து கணக்கு தெரியாது, நமக்கு சிந்திக்கவே தெரியாது, நம்ம வரமே கேட்கக்கூடாது. பாபா கிட்ட வரம் கேட்டோம், இந்த ஆசைகளை தெரிவித்தோன்னா அதெல்லாம் சில்லறையாக தான் இருக்கும், ரொம்ப சின்ன விஷயமாக தான் இருக்கும். இதை கொடுத்தா எனக்கு பெரிய விஷயன்ற மாதிரி நம்ம மனம் புத்தி நினைக்கிது. ஏன்னா இரும்பு யுகத்தை சேர்ந்த புத்தி அது, அப்படி தான் நினைக்கும். ஆனால் பாபா வைரத்தினுடைய புத்தியோட பேசுகிற விரும்புகிறார். கொடுக்க வந்திருக்கிறவர் யார்? அவர் 1க்கு 10 கொடுக்குற வள்ளலாக இருக்கிறார். நான் வள்ளல் அப்படின்றார், கருமி கிடையாது. அவர் கருமியாக இருந்தால் அளந்து கொடுப்பாங்க. அது கடல், ஒரு அலை வந்தாவே ஒரு ஊரை உள்வாங்க. ஊருக்குள்ள ஒரு பெரிய அலை அப்படி உள்ளே வந்துடுச்சுன்னா ஊரையே உள்வாங்க. அது ஒரே ஒரு அலையினுடைய நீர் மட்டும் அவ்வளோ இருக்கும். அதனால் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் அப்படின்னா துவாபர யுக புத்தி, கலியுக புத்தி, சாதாரண புத்தி, சாதாரண கணக்கு போடுற புத்தி, ஒரு அல்பகால தேவைகள், இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் இந்த ஆத்மா இந்த உடலை விட்டு எப்போ வேணாலும் நீங்க போகிறேன், எப்போ வேணாலும் விட்டுட்டு போக போகிற உடலை ஸ்திரப்படுத்திக்கிறதுக்கான எதிர்பார்ப்பு. நம்ம பாபா கிட்ட கேட்கறது எல்லைக்கு அப்பாற்பட்டதை கொடுக்க வந்திருக்கும் போது எல்லைக்கு உட்பட்ட அதுவுமே தற்காலிகமான நீர் குமிழி மாதிரி, ஒரு குமிழி தோன்றுனா உடனே மறைஞ்சிடும். அது வேணும்னு அதை அனுபவிக்கணும்னு கேட்குறோம். நதியே உனக்கு சொந்தமாக்குறேன்னு பாபா வரும்போது, அந்த ஓடுற நதியே உன்னை உருவாக்குறேன்னும் போது, இல்லை அதில் ஒரு குமிழி வந்து மறையுது, அது எனக்கு கொடுத்துருங்க பாக்கியமா அப்படின்னு கேட்டுட்டு, நமக்கு எதிர்பார்க்க அளவு சிந்தனை ஆற்றல் அவ்வளோதான் இருக்கிறது யாராக இருந்தாலுமே. ஏன்னு சொன்னால் நம்ம சத்தியுகத்தில் இல்லை, அந்த சத்துவப்பிரதான புத்தி இயங்கிக்கிட்டு இல்லை. இப்போ நமக்கு சமோப்பிரதான புத்தி தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்மளுடைய எதிர்பார்ப்பில் ரொம்ப 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 லோ பட்ஜெட்டில் தான் இருக்குது. ஆனால் பாபா கொடுக்க வந்திருக்கிறது உலகத்தையே, தன்னையே கொடுக்க வந்திருக்கிறது சங்கம யுகம், உலகத்தை கொடுக்க வந்திருக்கிறது சத்தியுகத்துக்கு. ஆனால் நாம் கேட்குறது ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற விஷயத்து. அதனால தான் இந்த எதிர்பார்ப்புன்றது என்ன அப்படின்னா, இப்போ எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அப்போ கொடுக்குறவ தானும் கொடுக்க வந்திருக்கும் போது நான் எதிர்பார்ப்புன்ற ஒன்றை வச்சுக்கவே கூடாது இல்லையா.
அங்கே அவருடைய குழந்தைய நாம் இருக்கணும்னு அவர் விரும்புவார் இல்லையா? தன்னுடைய தன்மை தன் குழந்தைகள் கிட்ட இருக்கணும்னு அவர் விரும்புவார் இல்லையா? அப்போ நான் கூட என்ன செய்யணும், பாபா நீங்கள் எனக்கு இவ்வளோ செய்தீங்கன்னா நான் பல மடங்கு உங்களுக்காக செய்வேன், எனக்கு நீங்கள் ஜென்மம் கொடுத்ததுக்கே நான் உங்களுக்காக நிறைய செய்வேன். அது இல்லையா, இங்கே எதிர்பார்ப்பை தாண்டி அவர் வள்ளல்னா அவருடைய குழந்தையினுடைய தன்மை கூட எப்படி இருக்கணும்? அதுதான் பாபா விரும்புவார் இல்லையா, சந்தோஷப்படுவார் இல்லையா, என் குழந்தை என்ன போலவே இருக்கிறான் அப்படின்னு. ஒன்று கொடுத்தா நாம பதுமும் கொடுக்கணும் இல்லையா, பாபாவுடைய காரியத்தில் நம்மளுடைய ஈடுபாடு அவ்வளோ இருக்கணும் இல்லையா. அப்போ இங்கே எதிர்பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்குறேன் அப்படின்னு சொன்னால் நான் எதிர்பார்த்ததே பாபா கொடுத்துட்டார்னே வச்சுப்போம். அப்போ நமக்கு என்னவோ நம்மளுடைய கணக்கு கடைசியில் இருக்கும், நம்ம பேங்க் பேலன்ஸ் என்னவோ இருக்கும், கடைசியில் கணக்கு எடுத்து பார்த்தா சில ரூபாய்களாக தான் இருக்கும், ஆயிரங்கள் கூட வராது. பாபா பதுமங்களை கொடுத்து வந்திருக்கிறார், நம்பிக்கை இவர் தான் என்னுடைய வரணும்போது அரசனுடைய குழந்தையாக இருந்துக்கிட்டு நாடே குழந்தைக்கானது, ராஜகுமாரனுக்கு உரியது நாடே அப்படின்னு ராஜா நினச்சிட்டு இருக்கும்போது ராஜா எனக்கு இது கொடுப்பாரா, ராஜா எனக்கு அது கொடுத்துரு, இது கிடைக்குமா, நான் இதை செய்தால் இது கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் பிரஜைகளினுடைய காரியம், ராஜகுமாரனுடைய காரியம் கிடையாது. எல்லாமே குழந்தைக்கானது தான். அந்த ராஜான்ற பதவி கூட ராஜா தன் குழந்தை கொடுத்துருவார். அந்த மாதிரி மாஸ்டர் பரமாத்மான்ற நிலையில் குழந்தைகளை பார்க்குறேன் நான்ன்றார். நமக்கு எதிர்பார்ப்புன்றது இங்கே தேவையே இல்லாத விஷயம். ஏன்னு சொன்னால் கடமையை செய்தாலே போகும், பலனை எதிர்பார்க்காதே. எதிர்பார்க்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், அங்கே பல காரணங்கள் இருக்கு இல்லையா, நம்மை அறியாமல் கிடைக்குமோ இல்லையோன்ற குழப்பம் இருக்குது, நமக்கு ஒரு பயம் இருக்குது, ஒரு நம்பிக்கையின்மை இருக்குது, என்ன ஆவேனோன்ற ஒரு குழப்பம், அதை பற்றிய விளக்கம் இல்லாத ஒரு குழப்பம். பாபா சொல்கிறார், குழந்தை நீ எங்கே இருக்கிற, யாருடைய மடியில் உட்கார்ந்துருக்கிற, உனக்குன்னு தேவைகள் என்ன இருக்குது, நானே உன்னை செலக்ட் பண்ணியிருக்கிறேன் போது, நானாகவே கொடுக்க வந்திருக்கும் போது நீங்கள் என்னையே எதிர்பார்க்க, இதை தான் பாபா சொல்கிறார். உன்னுடைய கடமை எல்லைக்கு அப்பாற்பட்ட இறைவனால் விதிக்கப்பட்ட கடமை, அப்போ அதனுடைய பலன் எல்லைக்கு அப்பாற்பட்டதாக தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட இறைவன் கொடுக்க போகிற. அதனால தான் இது எல்லாமே புத்தியிலிருந்து அழிச்சிட்டு கடமையை செய். கடமைன்னு என்ன, இறைவன் என்னுடைய தந்தைன்னும் போது அந்த உரிமை இருக்கும்போது கடமையும் வருதுங்க. அப்போ என் தந்தை எதற்காக வந்திருக்கிறார், என்னை தயார் செய்ய வந்திருக்கிறார், என் மூலமாக உலகை தயார் செய்ய வந்திருக்கிறார்னும் போது நம்ம அதை நோக்கி தான் ஓடணும், நமக்கு அது ஒன்று தான் கான்செப்ட் இருக்கணும். பாபாவுக்கு ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கார் நம்மக்கிட்ட, இப்போ எனக்கும் எதிர்பார்ப்பு இருக்கணும் அவர்கிட்ட. அதனால் குழந்தைகளுக்கு பரமாத்மாவை உண்மையாகவே நினைச்சோமா, நாம் அதை கூட யோசிக்கணும் இல்லையா. துவாபர யுகத்திலிருந்து கலியுக இறுதி வரைக்கும் தான் பக்தி செய்திருக்கும். அந்த பக்தி காலத்தில் கூட ராஜா விக்ரமாதித்தனாகவே இருந்தாலும் பரந்தாமத்தில் இருக்கிற பரமாத்மாவையே நினைச்சார் அவர். எந்த ஆத்மா பரமாத்மாவை நினைச்சது இந்த நாடகத்தில்? அவர் நிராகார ஜோதி சொரூபமாக இருக்கார், அவர் என்னுடைய தந்தையாக இருக்கார், இது யாருக்காவது தெரியுமா? எந்த தர்மத்தினுடைய சித்தாந்தத்துக்கு தெரியுமா இது? இறைவன் இருக்கிறார், அவர் எஜமானனாக இருக்கிறார் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது, படைப்பவராக இருக்கிறார் அப்படின்னு எல்லா ரிலீஜியனும் சொல்லுது, அவருக்கு ஒரே மகன் நான் மட்டும்தான் அப்படின்னு கிறிஸ்து சொன்னார். அப்போ மற்றவர்களுக்கு இறைவன் என்ன உறவு, அதை யாரும் சொல்லலை. இப்படி இறைவனுக்கும் இந்த உலகத்துக்குமான தொடர்பையே முழுமையாக யாரும் சொல்லலை. அந்த இறைவனுடைய தன்மை, அவருடைய காரியம், அவருடைய இதயம், அவருடைய மனம் பற்றி எங்கேயுமே விளக்கம் கிடையாது. தெரியாதுன்னு சொன்னாங்க, தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொன்னாங்க, பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க, பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க.
இதுதான் மற்ற தர்மங்கள்ல இந்து தர்மம் எல்லாமே சேர்ந்து இறைவனை பற்றிய குறிப்புகள் விளக்கமா எங்கேயுமே கிடையாது. ஆத்மாவை பற்றியே கிடையாது, பரமாத்மாவை பற்றி எப்படி சொல்ல முடியும்? எல்லாம் சில வார்த்தைகளா இருக்கு, ஒரு சில துளியா இருக்கு. கடலை பற்றிய விளக்கம் துளிகளா இருக்கு, அதை வேணா ஒத்துக்கலாம். அவர் வாஸ்தவத்துல கடல் சொல்றாங்க கூட எல்லாருமே, ஞான கடல், தூய்மை கடல், அன்பின் கடல். கடல் அப்படின்ற வர்ணனை எல்லா ரிலிஜியன்லயுமே இருக்கு, ரிலிஜியன்ஸ்லயுமே இருக்கு. ஆனா அதற்கான விளக்கம் துளிகளா தான் இருக்கு. ஆனா அந்த மாதிரி தன்னை ஒருத்தருமே தெரிஞ்சிக்காம ஒருவருமே நிராகாரமா நான் உங்களுடைய தந்தையா இருக்கிறேன்ற உணர்வே இல்லாம எதையதையோ தேடி எதையதையோ பாவித்து எதையதையோ சம்பிரதாயங்களை உருவாக்கிக்கிட்டு எது எது முன்னாடியோ நின்றுகிட்டு என்னென்னமோ பாடிக்கிட்டு பேசிக்கிட்டு எழுதிக்கிட்டு ஒப்பிச்சுக்கிட்டு கர்ம காண்டங்களை உருவாக்கிக்கிட்டு போனதுதான் பக்தி. பகவான் கிட்ட தூரமா போயிட்டே இருக்குது. துவாபர ஆதியில தொடங்கிய பக்தி ஒரு நிராகாரம்னு மட்டும்தான் குறிப்பு இருந்தது விக்ரமாதித்தனுடைய காலத்துல. ஆனா இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமா பகவான் அப்படின்ற விஷயத்திலிருந்து தூரமா தான் விலகி போயிட்டாங்க மனுஷங்க எல்லாருமே. இன்னைக்கு இயற்கையோட தொடர்பு போயிட்டாங்க. படைப்பனுடைய கடைசி நிலை ஜடத்துவமான பிரகிருதி கிட்ட போயிட்டாங்க. பரம ஜடமா இருக்கிற இயற்கை கிட்ட பரம சைத்தன்யமான இறைவனை தேடிகிட்டு இருக்காங்க. சர்வவியாபின்னு இந்த காஸ்மிக் எனர்ஜி, யூனிவர்ஸ்னுடைய பவர், அதுதான் பெருசுன்னு இன்னைக்கு ஆத்மாக்கள் நம்பிக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டு அதனோட பேசிக்கிட்டு ஏதோ ஒரு காரியங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அதை சப்போர்ட் பண்றவங்க நிறைய பேர், ஃபாலோ பண்றவங்க மற்றவர்கள், கடவுள்கிட்ட இருந்து தூரமா விலகி 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 காணாம போயிட்டாங்க எல்லாருமே. அப்ப இறைவனை உண்மையாவே நினைவு செய்தவர்கள் யார்? அந்த உண்மை தன்மையோட உணர்ந்து நினைவு செய்தவர்கள் யார்? யாருமே கிடையாது, ஒருத்தருமே கிடையாது. சத்தியுகத்தில் இருந்தவர்கள் இருந்து ஆரம்பிச்சு கலியுக இறுதி வரைக்கும் ஒருத்தருமே பகவானுடைய அந்த நிஜத்தன்மையோட அவரை நினைவு செய்தது கிடையாது. ராமனையோ கிருஷ்ணனையோ ஜீசஸையோ எதையோ இறைவன் அந்த பக்கம் முகத்தை மாற்றி மாற்றி திருப்பிக்கிட்டு எங்கேயோ போயிட்டாங்க. ஆனா பாபா வந்து இன்னைக்கு என்ன செய்யறார், பரமாத்மா இன்னைக்கு என்ன செய்யறார்? நீங்க எந்த ரூபத்துல நினைச்சாலும் என்ன நினைச்சுதான் நான் எடுத்துக்கிறேன்ற, என்னைதான் நீங்க உள்ளுக்குள்ள நினைச்சீங்க. ஆனா தேடினதும் தெரிஞ்சுக்கிட்டதும் நீங்க வந்து உழைச்சதும் எது வேற எதுக்கிட்டையும், ஆனாலும் எனக்கு செய்ததை நான் பாவிச்சுக்கிட்டு உங்களுக்கு பாக்கியம் கொடுக்க வந்திருக்கிறேன் எல்லாருக்குமே அப்படின்னும் போது அந்த எதிர்பார்ப்புன்றது பாபா ஏதாவது வச்சிருந்தார்னா இந்த உலகத்துல என்ன யாருமே இவங்க நினைக்கலையே, இவங்களுக்கு நான் ஏன் செய்யணும்? அப்ப நான் செய்ததுக்கு நான் எதிர்பார்க்கிறேன்னா நாம செய்யாததுக்கு அவர் ஏன் கொடுக்கணும்? ஆமா, அவரை நினைக்கவே இல்லை ஒருத்தர் கூட, ஒரு செகண்ட் கூட. பரமாத்மா பரந்தாமத்துல ஒளி புள்ளியா தான் இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது விஷயம். ஒரு மோசஸ் கூட ஒரு எரியிற தீயதான் பார்த்தார், ஒரு நெருப்பு போல இருக்காருன்னு பரஞ்சோதின்னு சொன்னாங்க இந்து தர்மத்துல. புள்ளின்றது யாருக்குமே தெரியாது. அப்பயும் ஒருத்தருமே ஒரு செகண்ட் கூட ஒரு காரியத்தையும் தன்னை நோக்கி செய்யலன்னும் போது அவருக்கு என்ன இருக்கும் கொடுக்கறது? கணக்கே இல்லையே. ஆனா கருணை கடல், அன்பின் கடல், ஞான கடல், அதனாலதான் குழந்தைகள் தெரியாம இருக்க. அதனால நானா கொடுக்குறேன், என்ன அவங்க வேதனையில இருக்காங்க, நானா போய் செய்ய அதனால வந்திருக்க. ஆனா இங்க என்ன எதிர்பார்ப்பு இருக்கா நம்ம கிட்ட? நான் உனக்கு ஆசிரியனா, குருவா, தந்தையா, எவ்வளவு உழைக்கிறேன் நான், நீ வந்து எப்படி எல்லாம் இருக்கணும் ரிட்டர்ன்ல, அத வந்து நமக்கு புரிய வைக்கிறார். முரளியில புரிய வைக்கிறது மட்டும்தான் அவர் செய்ய வலியுறுத்துறது கிடையாது, புரிய வைக்கிறது வேற, வலியுறுத்துறது வேற. வலியுறுத்தினார் அப்படின்னா எதிர்பார்க்கிறாருன்னு அர்த்தம். அவர் வலியுறுத்துறது கிடையாது, புரிய வைக்கிறேன். ஒருவேளை நாம செய்த தவறுகளை அவர் கொஞ்சம் யோசிச்சார்னா, இப்போ இப்போ என் மடியில உட்கார்ந்து நான் நிறைய உட்கார்ந்து
பிரம்மா உடல்ல வந்து இவங்களுக்கு இவ்வளோ தெளிவா ஞானத்தை கொடுத்து இவ்வளோ அன்பை கொடுத்து நான் இந்த உடலை விட்டு நீங்கி போனேன், அடுத்த செகண்டே எதை செய்யாதே எதை பார்க்காதே எதை கேட்காதேன்னு இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு போன உடனே இவங்க அதை தான் பார்த்துக்கிட்டு அதை தான் செய்துக்கிட்டு அது பின்னாடி தான் போயிட்டு இருக்காங்க. அப்போ துர்வாச முனி மாதிரி அவர் கோபம் வந்ததுன்னா என்ன ஆகும்? நான் இவ்வளவு நேரம் சொன்னே நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அதுதான் எதிர்பார்ப்புன்ற பாப்பா அதெல்லாம் கவனிக்கிறதுல குழந்தைகள் பாவம் சமூகமா இருந்திருக்காங்க, அஞ்ஞானத்துல ஆழமா போயிருக்காங்க, அவங்க இப்படிதான் இருப்பாங்க. நான் தான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள மேல கொண்டு வரணும், அந்த கடமையை மட்டும் செய்யறார் பாப்பா, எதிர்பார்ப்பு இல்லை அவருக்கு. சில நேரங்களில் தன் சுப விருப்பத்தை சொல்வார், என் குழந்தைகள் எல்லாருமே ராஜா குழந்தை ஆகணும்னு ஒரு சுபமான ஆசை இருக்கு எனக்குன்றதை மட்டும் தெரிவிக்கிற வற்புறுத்தல் அங்கேயும் வற்புறுத்தல்னு அவங்க எதிர்பார்த்து இருக்குல்ல. அப்போ பாபாவுக்கும் கடமை செய்கிறார், தனக்காக ஒண்ணுமே செய்யலைன்னாலும் கடமை செய்கிறார். இங்க இன்னைக்கு நாம செய்யற புருஷார்த்தங்கள் எல்லாமுமே அது உலக சேவையா இருக்கட்டும், எனக்கே எனக்கான சேவையா இருக்கட்டும், இது வந்து உலகத்துக்கு நான் செய்கிறேன், பாபா உலகத்துக்கு செய்து கொடு, இந்த சேவையை செய், அவங்க கிட்ட அப்படி பழகுங்க, இவங்களுக்கு இவ்வளோ அன்பா சொல்லுங்க, அவங்களுக்கு எல்லாம் நான் ஏங்க போய் சொல்லணும்? அவங்கவுங்க கடவுள் வந்திருக்கல, அவங்கவுங்க போய் தெரிஞ்சுக்கிட்டோம், நான் வந்து தெரிஞ்சுக்கலையா? அப்படி அவங்கவுங்க தெரிஞ்சுக்கிட்டோம், என்ன போய் அங்கே அந்த சேவை பண்ணு இந்த சேவை பண்ணு அப்படின்னு ஒரு சப்ஜெக்டே வச்சிருக்காரு சேவைன்னு, இதெல்லாம் எதுக்கு? என் வரலையும் நான் குப்தமாக முயற்சி பண்ணிக்கிறேன், நான் யோகா பண்ணிக்கிறேன், நான் முரளி படிச்சுக்கிறேன், எனக்கு அனுவை நான் செய்துக்கிறேன், அதனுடைய பலன் நான் போய் தேவதையாக இருந்துக்க போகிறேன் அப்படின்னா உலகத்திற்கு கெடுதல் செஞ்சுருக்குறோம். நான் அந்த கணக்கு தீர்க்கணும்னா உலகத்துக்கு நன்மை செய்யணும், அப்போ தான் கர்மாதீத நிலை வரும், கர்மத்தின் கணக்கில் இருந்து விடுதலைன்னு ஒரு விஷயம் இருக்கு. இங்கே நாம் என்ன செய்துட்டு இருந்தாலும் பாபா எதை செய்ய சொன்னாலும் அது எனக்காக தான் செய்துக்கிட்டு இருக்கேன், நான் பாபாவுக்காக கிடையாது அல்லது வேற யாருக்காகவும் கிடையாது. இப்ப நான் வீட்டுல இருந்து வெளியே போயிட்டேன்னா போனவன் அங்கிருந்து திரும்ப ரிட்டர்ன் வரணும் இல்லையா? அந்த மாதிரி நான் எந்தெந்த பக்கம் போனேனோ அந்தந்த பக்கத்துக்கான கணக்கை முடி, திரும்ப இங்க வந்து சேருன்றார் அவ்வளவு. அப்ப எல்லாமுமே எனக்கானதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன், கடவுளுக்கு என்ன வேணும் என்கிட்ட வந்து? அதனால பகவானுக்கே எதிர்பார்ப்பு இல்லாம எதையுமே நாம செய்யாதவர்கள், அவருக்காக அவர் நினைவுக்காக எதையுமே செய்யாதவர்கள், அவருக்கான பக்தியே நாம செய்யல யாருமே, ஆனாலும் கடமையை செய்துட்டு இருக்க. 100 வருடங்கள்ல ஒரு செகண்ட் கூட எனக்கு ஓய்வு இருக்காதுன்னு பாபா சொல்றாரு. அப்ப எவ்வளவு உணரணும் நம்ம கிட்ட எதை எதிர்பார்க்கிற? அவர் சொர்க்கத்துக்கு நான் வரப்போறதில்லை, நீங்க தான் போய் அரசாள போறீங்க, திரும்பவும் பரந்தாலத்துல என் வீட்டுல என் இடத்துல போய் சும்மா தான் உட்காந்துட்டு போறேன், அங்க சும்மாதான் இருந்த உட்காந்துட்டு உங்களுக்காக வந்திருக்கேன், திரும்ப அங்க போய் நான் அப்படிதான் உட்காந்துட்டு போறேன். உங்களை வந்து மாத்தினதுக்கோ 100 வருடங்கள் உழைத்ததற்கோ நான் எந்த பலனையும் உங்ககிட்ட எதிர்பார்க்கல, அந்த கணக்கும் என்னை சேராதுன்ற அதை விரும்பல, அதை எதிர்பார்க்கல, அதை உருவாக்கவும் இயற்கைக்கும் முடியாது, மனிதர்களுக்கும் முடியாது. அதனால கடமையை மட்டும் செய்கிறாரு கடவுளே பலனை எதிர்பார்க்காம அப்படிங்கும்போது நாம நமக்காகத்தான் உழைச்சிக்கிட்டு இருக்கோம். உழைக்கும் போதே அதனுடைய ஊதியம் தற்காலிகத்திற்கும் வருங்காலத்திற்கும் தானாகவே தயாராகிட்டு இருக்கு. எல்லைக்கு அப்பாற்பட்ட ரூபத்தில் இருக்கும்போது சாதாரண புத்தியில சாதாரண வரங்களை கேட்டுறாதீங்கன்றார் பாபா. ஏன்னா அவ்வளோ எது கேட்குறமோ அது கிடைக்கும். இப்போ எனக்கு 1 கோடி ரூபா கொடுக்க வரணும்னு ஒருத்தர் வரும்போது ஒரு 50 ரூபாய் கிடைக்குமான்னு நான் கேட்டேன்னா என்ன ஆகும்? சரி, நீ என்கிட்ட எதை விரும்புறியோ அதே கொடுக்குறேன்னு அவர் வந்து விலகி நிற்கிறார் இல்லையா எல்லாத்துலையும். அவரையே செய்ய விட்டோம்னா அது பெருசாக இருக்கும், நாம கேட்டோன்னா ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும். அதனால குழந்தைகள் அந்த மாதிரி எண்ணங்களை வச்சுக்காதீங்கன்னு எச்சரிக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஓம் சாந்தி.